أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله المولانا العظيم. وقال نبينا سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم يتبع الميت ثلاثة أهله وماله وعمله يرجع اثنان ويبقى واحد يرجع أهله وماله ويبقى عمله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي غلة حيلتي أدرك لي يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதர்கள் நம் உயிரிலும் மேலான இரு கண்ணிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அத்தாபுகள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற நாம், இனி வரவிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மற்றும் உலகத்திலே உண்டான அத்துறை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாது குன்றாது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் என்ற நல்ல துவாக்களோடு இன்றைய ஜும்ஆவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய உச்சகட்டமான சந்தோஷம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, எவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் சுகங்கள் இருந்தாலும் அவன் மாட மாளிகைகளிலே வகித்தாலும் அவன் வீட்டுக்கு வெளியிலே எத்தனையோ பல மாடல் கார்கள் நின்றாலும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமான சந்தோஷத்தை கொடுப்பது அவனுக்கென்று ஏற்படுகின்ற ஒரு வாரிஸ், ஒரு பிறப்பு. இப்ப பிறப்பு என்பது இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. எவ்வளவோ சம்பாத்தியம் இருக்கிறது என்னிடத்திலே, எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டது என்று கவலைப்படுகிற எத்தனையோ மக்கள் உலகத்திலே உண்டு. அப்ப இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பிறப்பிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துக்கங்களிலேயே மிகப்பெரிய துக்கம் ஒரு மனிதனுடைய இறப்பிலே இருக்கிறார். பிறப்பிலே சந்தோஷத்தை வைத்து இறப்பிலே துக்கத்தை வைத்து இந்த மனிதனை உலகத்திலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். இந்த உச்சகட்டமான சந்தோஷத்திற்கும் உச்சகட்டமான துக்கத்திற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை விளங்கியவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் விளங்குகிறார்கள், இந்த உலகத்திலே பிரயோஜனமான வாழ்வை கழிக்கிறார்கள். இந்த விஷயத்தை, இந்த உண்மை தன்மையை விளங்காதவர்கள் உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் எனக்கு சொத்து வேண்டும், இன்னும் எனக்கு சுகம் வேண்டும், இன்னும் எனக்கு சம்பாத்தியம் அதிகமாக வேண்டும், இன்னும் எனக்கு ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்று இந்த உலகம் உலகம் என்று இந்த உலகத்தினுடைய மாயையிலே சிக்கி இந்த உலகத்திலே சம்பாதிப்பதற்காக வேண்டியும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக வேண்டியும் தன் வாழ்நாள் முழுவதையும் இந்த உலகத்திற்காக வேண்டியே செலவு செய்கிறார். ஆனால்
இந்த உலகத்தை தாண்டி உண்மையான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருப்பவன் இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும். இந்த உலகத்திற்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி, தனக்காக வேண்டி, சொத்திற்காக வேண்டி, சுகத்திற்காக வேண்டி அலைவதெல்லாம் இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கத்தை ஏற்றிருப்பவர்களுக்கு அழகல்ல. காரணம், நம்முடைய நிரந்தரமான வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செத்த பிணத்திற்கு சமம் என்று சொன்னார்கள். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஒரு சிங்கத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவனுக்கு எப்படி மரணம் நிச்சயமோ, ஒரு மங்கைக்கு பின்னால், ஒரு பின்னுக்கு பின்னால் ஓடக்கூடியவனுக்கு எப்படி அவனுடைய ஈமான் பறிபோவது நிச்சயமோ, அதுபோன்று இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடுபவனுக்கு ஏமாற்றம் தான் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நமக்கெல்லாம் இப்படி ஒரு கேள்வி வரும், அப்படின்னா உலகத்துல எதுவுமே தேவையில்லையா, எதுவுமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? உண்டு, அதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. இந்த உலகத்திற்காக வேண்டி நீ எவ்வளவு ஓடுகிறாயோ, எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, தன் மனைவிக்காக, தன் மக்களுக்காக, இந்த உலகத்திற்காக வேண்டி என்று நீ எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ, அதை விட 100 மடங்கு அதிகமாக நீ மறுமைக்காக வேண்டிய முயற்சியிலையும் இருக்க வேண்டும். இந்த உலகம் உலகம் என்று இந்த உலகத்திற்குள்ளேயே சுற்றி உன்னுடைய வாழ்வு முடிந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது, அதற்கான தயாரிப்பும் ஏற்பாடும் இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்குள்ளே உனக்கு வந்துவிட வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. சம்பாதிக்கக்கூடியவர்கள், எனக்கு தொழுகைக்கு நேரமில்லை என்று சொல்லுபவர்கள் நிரந்தரமான வாழ்வை மறந்துவிட்டு நிரந்தரமற்ற உலகத்திற்குள்ளே மூழ்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். எவ்வளவோ செல்வங்கள் இருக்கிறது, எதை வேண்டாலும் நான் செலவழிக்க தயார், ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்ல என்னால் முடியவில்லை என்று சொல்லுபவர்கள் உலக வாழ்க்கையிலேயே சிக்கி மறுமையை இழந்து விட்டவர்கள் என்று பொருள். அதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது, உன் குடும்பத்தை பார், உன் சந்தோஷத்தை பார், உனக்கு என்ன மகிழ்ச்சியோ அதற்காக வேண்டி முயற்சி செய். அதே சமயத்திலே உன்னுடைய நிரந்தரமான வாழ்வுக்குண்டான ஏற்பாட்டிலே நீ குறைவு வைத்து விடாதே என்று மார்க்கம் சொல்லு. ஒரே பள்ளி வாசல் இருந்துகிட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் தருவான், இது அது அல்லாஹ் பார்த்துக்குவாங்க, இது என்ன அது அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று சொல்லுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதி தரவில்லை. உனக்கு எவ்வளவு சம்பாதிக்க வேண்டுமோ அதை சம்பாதித்துக் கொள், உன் குடும்பத்தை பார், அந்தஸ்தோடு கௌரவத்தோடு வாழ்வதற்கு நீ முயற்சி செய். ஆனால் அந்த உழைப்பையும் உன்னுடைய வேர்வையையும் நாளை மறுமைக்காக வேண்டி உண்டான ஏற்பாட்டிலே நீ துளைத்து விடாதே என்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மரணம் என்பதை ஒரு எண்டு காடாகத்தான் காட்டும். மரணம் வரைதான் உன் வாழ்க்கை, அதோடு உன் எல்லாம் முடிந்து விட்டது. மரணம் தான் உன்னுடைய எல்லை, அது வரைக்கும் நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளலாம். உனக்கு மரணம் சம்பவித்து விட்டால் அதோடு உன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லுகிறது. ஆனால் உலகத்திலேயே இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான், நீ மரணத்திற்கு பின்னால் தான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது என்று சொல்லுகிறார். உன்னுடைய மரணம் என்பது உன் இன்னொரு வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை நீ மறந்து விடாது என்று இஸ்லாம் நம்மை எச்சரிக்கிறது. அதோடு உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைத்து விடாதே. நீ எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு உன் கண்ணை மூடுகிறாயோ, உன் நிரந்தர உலகத்தை நீ பார்ப்பதற்கு தயாராகிவிட்டாய், உன்னுடைய நிரந்தர உலகம் உனக்கு துவக்கமாக ஆரம்பித்து விடுகிறது என்று இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தான் நம்மை வலியுறுத்தி சொல்லுகிறது. அருமையான பெருமக்களே, இந்த உலகத்திற்காக வேண்டியே நம்முடைய வாழ்க்கையை கழித்து விடாமல் நாளை மறுமைக்காக உண்டான அந்த செயல்பாட்டிலே, அதற்கான ஏற்பாட்டிலே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால தான் மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவான், எல்லா ஆத்மாக்களும், இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்மாக்களும் நிச்சயமாக ஒரு நாள் மௌத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மௌத்து என்பது சுவையா? அது என்ன, சுவை மிக்க ஒரு பொருளா? ஆனால் அல்லாஹ் அதை சுவை என்று சொல்லுகிறானே. மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும், அந்த இன்பத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஹதீஸ்களிலே ஆராய்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகாக நமக்கு விளக்கம் தருகிறார். இந்த உலகத்திலே ஈமானோடும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடும்
நல்ல அமல்களோடும் வாழ்ந்தவர்கள் மரணமாகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த மரணம் தேனை விட இனிமையானதாக இருக்கும் என்று சொல்வார். இந்த உலகம் என்று கெதியாக வாழ்ந்து அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல், தொழுகை இல்லாமல், ஜகாத் இல்லாமல், தான தர்மம் இல்லாமல், வடக்கு வழிபாடு இல்லாமல் கெட்டவனாக வாழ்ந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு மரணம் என்பது ஒரு வேப்பலையை விட மிக கசப்பான ஒன்றாக இருக்கும் என்று சொல்வார். நல்லவர்களுடைய மரணத்தை எடுக்கப்படுகின்ற பொழுது எப்படி ஒரு வெண்ணையிலிருந்து ஒரு முடியை எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மிக லேசாக வெளியே வருகிறதோ, அந்த மாதிரி ஒரு நல்லவர்களுடைய உடலிலிருந்து உயிரை ரூகை எடுக்கப்படும் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்திலே ஒரு கெட்டவனாக இருக்கின்ற பொழுது முள் செடியிலே போடப்பட்ட துணியை எப்படி கரடுமுரடாக இழுத்து தான் எடுக்க முடியுமோ, அதுபோன்று கெட்டவர்களுடைய ரூகை அவருடைய உடலிலிருந்து முள் செடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற துணியை போன்று எடுக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பெரிய வேதனையாகவும் கொடுமையாகவும் இருக்கும் கெட்டவர்களுடைய மரணம், அவர்களுடைய உடலிலிருந்து பெறுகின்ற ரூஹ் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். அருமையான பெருமக்களே, அதே போன்று நல்ல மரணம் ஏற்படுகிறவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களை இப்படி சொல்லி அழைப்பார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நீ நல்லவனாக வாழ்ந்தாய், நல்லவனாக மரணித்தாய், நல்லவர்கள் செய்தாய், எனவே நல்ல முறையிலே நீ வா என்று அந்த ரூஹை மலக்குமார்கள் அழைத்து பட்டு துணியிலே சுருட்டி அதை கொண்டு போவார்கள். அதே சமயத்திலே ஒரு கெட்டவனாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நீ கெட்டவனாகவே வாழ்ந்தாய், கெட்ட அமல்களிலேயே, கெட்ட சிந்தனைகளிலேயே, தீய காரியங்களிலேயே உன் வாழ்க்கையை செலவிட்டாய், எனவே நீ கெட்டவனாகவே இங்கே வருகிறாய், நீ உன்னுடைய வருகை மோசமானதாக ஆகட்டும், நீ வா என்று பிடித்து உடலிலிருந்து அவனுடைய ரூகை பிடித்து இழுத்து ஒரு அழுக்கு துணியிலே, ஒரு நாற்றம் எடுத்த துணியிலே அவனுடைய ரூகை சுருட்டி கொண்டு போகப்படும் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது எல்லாம் நமக்கு தேவைதான். எதற்கும் நமக்கு, அதுவும் இந்த இயந்திர வாழ்க்கை, எதற்குமே நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைத்தால்தான் நம் வாழ்க்கையை கடத்த முடியும் என்ற சூழலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற இந்த இயந்திர வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு மறுமை வாழ்க்கை என்பதையும் நினைவிலே வைக்க வேண்டும். எப்படி இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி, குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதித்தால்தான் நம்மால் முடியும் என்ற அந்த சிந்தனையில் நாம் ஓடுகிறோமோ, அதுபோன்று நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் இருக்கிறது என்ற சிந்தனையை ஒரு ஓரப்பகுதியிலே நமக்கு வைத்து அதை குறித்த சிந்தனையோடு நாம் தொடர்கின்ற பொழுதுதான் நம்முடைய மரணமும் நல்ல மரணமாக ஏற்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல மரணத்திற்குண்டான அடையாளத்தை பற்றி சொல்லுவார்கள். மன் கான ஆகிர் கலாமஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு எந்த மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு முடிகிறதோ அவன் சொர்க்கத்திலே நுழைவான் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நல்ல மரணம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, நல்ல மரணத்திற்காக வேண்டி ஒருவன் அதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய கடைசி அமலையும் நல்லதாகவே ஆக்குவான் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்வார்கள், இதா அராதல்லாஹு பிஅபதின் கைரன் யஸ்தஅமலஹு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால், நலவை நாடிவிட்டால் அவனை நன்மையான காரியங்களை ஈடுபடுத்துவான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எந்த நல்ல அமலில் அவனை ஈடுபடுத்துவான்? அப்ப சொன்னாங்க, மரணத்திற்கு முன்னால் மரணம் வரைக்கும் கெட்ட அமலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு மரணத்திற்கு முன்னால் ஒரு நொடி பொழுது அவனை நல்ல அமல் செய்ய வைத்து அவனை மரணிக்க வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை அந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழுகின்ற இந்த காலம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த உலகத்தை சுற்றியே இருந்து விடாமல் நாளைக்கு மறுமைக்குண்டான தயாரிப்புகள், அதற்கான ஏற்பாடுகள், அதற்காக நாம் என்ன செய்தோம் என்கின்ற சிந்தனைகளை நம் உள்ளத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் நம்மை வலியுறுத்தி சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கால சூழலில் அதையெல்லாம் நினைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் நம்ம எப்படி நினைக்க முடியும்? அதற்காண்டியெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கே எனக்கு சரியா இருக்குது, எனக்கு சம்பாதிப்பதற்கே எனக்கு நேரம் சரியா இருக்குது, வேலைக்கு போவதற்கே என் நேரம் சரியாக இருக்கிறது என்ற காரணங்களை எல்லாம் உலகத்திலே சொல்லலாமே தவிர நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லி சென்ற அந்த காரணத்தை நம்மளால் சொல்ல முடியாது. எனவே வாழுகின்ற இந்த காலத்தில் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டும்.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எத்துபவுல் மையத்த தலாசத்துன் அகலுஹு வ மாலுஹு வ அமலுஹு. எந்த குடும்பத்திற்காக வேண்டியும் எந்த பிள்ளைகளுக்காக வேண்டியும் நாம ஓடி ஓடி உழைத்தோமோ அந்த பிள்ளைகளையும் அந்த செல்வத்தையும் குறித்து இப்படி சொல்லுவார்கள். ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனை மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறது. அகலுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பத்தார்கள் செல்லுவார்கள், அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய சொத்துக்கள் செல்லும், அவனுடைய செய்த நல்ல அமல்கள் செல்லும். ரெண்டு விஷயங்கள் அவனை விட்டு திரும்பிவிடும். கபரஸ்தான் வரைக்கும் போற அந்த மூணு பொருள்கள்ல மூணு விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் அவனை விட்டு விட்டு திரும்பிவிடும். ஒன்றே ஒன்று அவனோடு மிச்சம் இருக்கும். திரும்பி விடுகின்ற ரெண்டு விஷயம் அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம். எங்க கொண்டு போய் கபரஸ்தான்ல வைக்கின்ற பொழுது நாம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோமோ, எங்க அத்தா சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த சொத்துடைய எல்லா பத்திரத்தையும் கொண்டு போய் கபரஸ்தான்லேயே வச்சு அடைக்கிறோம்னு எந்த மகனா சொல்லுவாங்களா? அல்ல, நாம சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் சேர்த்து நம்மை வச்சு கபரஸ்தான்ல அடக்க போறாங்களா? இல்லை, அது திரும்பி விடுகிறது. நாம யாருக்காக வேண்டி ஓடி ஓடி உழைக்கிறோமோ அந்த மனைவி அந்த மக்கள் எல்லோரும் கபரஸ்தான் வரைக்கும் வருவார்கள். கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு எப்ப முடிகிறதோ உடனே திரும்பி போயிடுவாங்க. இதுல கொடுமை என்னண்டா, கபரஸ்தான்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்காக வேண்டி செய்யப்படுகிற துவாவுல கூட கலந்துக்காம ஓடிடுவாங்க. அந்த துவாவுல நின்று ஒரு ஆமீன் சொல்றத அந்த டைமிங் கூட எடுக்க மாட்டாங்க நிறைய பேர்கள். நாம அவங்களுக்காக கொண்டு போய் கபரஸ்தான்ல வச்சு அவங்களுக்காக வேண்டி நாம சம்பந்தம் இல்லாமல் துவா செய்வோம். ஆனா யாரை அவர் பெற்றெடுத்தாரோ, யாருக்காக வேண்டி ஓடினாரோ, யாருக்காக வேண்டி உழைத்தாரோ அவர் என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். நான்லாம் எதிரெல்லாம் சேர மாட்டேன், அப்படிலாம் துபாவெல்லாம் நான் ஓத மாட்டேன், நடக்கிறதா இல்லையா? அதுக்கு கூட கேரண்டி இல்லை. அப்ப நாம ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து யாருக்காக வேண்டி நம்முடைய உயிரையே கொடுக்க தயாராக இருந்தோமோ அவர்கள் உன்னை கபரஸ்தானிலே பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உன்னோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரே விஷயம் நீ செய்த அமல் மாத்திரம்தான். நீ செய்த தான தர்மம், நீ செய்த ஜகாத், நீ செய்த சதகா, நீ தொழுத தொழுகை, நீ செய்த தர்மம், இது மாத்திரம்தான் உன்னோடு இருக்கும். நீ எதற்காக வேண்டி காலை முழுக்க ஓடினாயோ அவர்கள் உன்னை விட்டு ஓடி போய்விடுவார். அதனால் நம்மோடு தொடர்ந்து மரணத்திற்கு பின்னாலும் வரக்கூடிய அந்த அமலுக்காக நாம் நேரம் ஒதுக்க தயாராக வேண்டும். ஒரு சஹாபி மரணப்படுக்கையில இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அவரை பார்க்க போயிருக்காங்க. சக்கராத்துடைய நிலையில இருக்கிறார். ஒரு மூன்று வார்த்தை சொல்லுகிறார், லைதஹு கான ஜதீதா, லைதஹு கான காமிலா, லைதஹு கான பஈதா அப்படின்னு மரணிச்சிருவார். என்ன அர்த்தம்? லைதஹு கான ஜதீதா, புதுசா இருந்திருக்க கூடாதா? லைதஹு கான காமிலா, முழுமையானதாக அது இருந்திருக்க கூடாதா? லைதஹு கான பஈதா, ரொம்ப தூரமாக அது இருந்திருக்க கூடாதா அப்படின்னு மூணு வார்த்தை சொல்லிட்டு இறந்து போயிட்டார். என்ன புதுசா இருந்திருக்க கூடாதா, என்ன முழுமையா இருந்திருக்க கூடாதா, என்ன தூரமா இருந்திருக்க கூடாதா, என்ன ஏன் இப்படி சொல்லிட்டு இவர் மௌத்தாயிட்டாரா, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. நமக்கு இருக்கிற சந்தேகம் சஹாபாக்களுக்கும் இருந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், இவர் மூன்று வார்த்தை சொல்லிட்டு மரணமாயிட்டாரு, புதுசா இருந்திருக்க கூடாதா, முழுமையாக இருந்திருக்க கூடாதா, தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு மரணித்து விட்டாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அது ஒன்றுமில்லை, அவர் வாழ்நாள் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த அமல்கள் அவர் கண்முன்னால் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அதுல ஒரு தடவை இவரிடத்துல ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை வந்து, என்னிடத்துல ஒழுத்துவதற்கு எந்த ஆடையும் இல்லை, துணியும் இல்லை, கஷ்டமா இருக்குது, ஏதாவது ஒரு ஆடை கொடுத்து உதவுங்கன்னு கேட்டாங்க. அப்ப இவர் அவர்கிட்ட இருந்த ஆடைகளிலேயே பழைய ஆடையை எடுத்து கொடுத்தார். அதனுடைய நன்மை அவருக்கு காட்டப்பட்டது. பழைய ஆடைக்கான நன்மையை பார்த்துவிட்டு அவர் ஆச்சரியத்திலே இப்படி சொல்லுகிறார், பழைய ஆடையை கொடுத்ததற்கே இவ்வளவு நன்மை இருக்கிறதா? லைத்தஹு கான ஜதீதா, நான் அந்த மிஸ்கீனுக்கு புது ஆடையை கொடுத்திருக்க வேண்டாமா? பழைய ஆடையை கொடுத்ததற்கே இவ்வளவு நன்மை என்றால் புத்தாடை கொடுத்திருந்தால் எனக்கு எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும்? லைத்தகுக்கான ஜதீதா, அது புதாடையாக இருந்திருக்க கூடாதா என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் சொன்னாங்க, லைத்தகுக்கான காமிலா,
முழுமை பெற்றதாக இருந்திருக்க கூடாதான் சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வாழுகின்ற காலத்திலே பசியோடு ஒரு மிஸ்கின் வந்து அவரிடத்துல உணவு கேட்டார், ரொம்ப பசியாக இருக்கிறது ஏதாச்சும் உதவி செய்யுங்க தர்மம் செய்யுங்க என்று கேட்டார். அவரிடத்துல இருந்த அந்த ரொட்டி, ஒரே ஒரு ரொட்டி வைத்திருந்தார், அந்த ரொட்டியிலே பாதியை பிச்சு அந்த மிஸ்கினுக்கு அவர் கொடுத்தார். அந்த கொடுக்கப்பட்ட பாதி ரொட்டி துண்டு அதனுடைய நன்மை அவர் கண்முன்னால் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அதை பார்த்து விட்டு அவர், பாதி ரொண்டு திண்டை கொடுத்ததற்கு இவ்வளவு நன்மையா? லைத்தஹு கான காமிலா, அந்த ரொட்டி முழுமையாக அவருக்கே நான் கொடுத்திருக்க கூடாதா? அப்படி கொடுத்திருந்தால் எவ்வளவோ நன்மை எனக்கு கிடைத்திருக்குமே என்று அவர் பச்சாதப்பட்டார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக, லைத்தஹு கான பஈதா, தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே, அதற்கு என்ன அர்த்தம் யார சொல்லலா என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை இவர் வாழ்நாளில் கண் தெரியாத ஒரு குருடர் என்னை கொண்டு போய் இதை கிராஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னாரு. அப்ப அந்த நேரத்துல இவருக்கு ஏதோ வேலை இருந்தது, என்ன காரணமோ தெரியவில்லை, கொஞ்ச தூரம் அவரை அழைத்து கொண்டு போய் விட்டுவிட்டு இதோடு நீங்கள் சென்று கொள்ளுங்கள் என்று சென்று விட்டார். அந்த கொஞ்ச தூரம் அந்த குருடருக்காக வேண்டி இவர் செய்த அந்த உதவியினுடைய நன்மை அவருக்கு காட்டப்பட்டது. அந்த நன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்ட இவர், கொஞ்ச தூரம் ஒரு குருடருக்கு உதவி செய்ததற்கு இவ்வளவு நன்மை என்றால், ரொம்ப தூரம் அவரை கொண்டு போய் விட்டிருந்தால் எனக்கு நிறைய நன்மை கிடைத்திருக்குமே, லைத்தஹு கான பஈதா, தூரமாக அந்த இடைவெளி ஆகியிருக்க கூடாதா என்று அவர் சொன்னார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, வாழ்நாளில் கிடைக்கிற நேரங்கள், கிடைக்கிற சந்தர்ப்பங்கள், இதையெல்லாம் பயன்படுத்தி நல்ல அமல்களை சேகரித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமைக்கு சென்று விட்டதற்கு பின்னால் ஒரு நொடி பொழுதும் கூட நமக்கு பின்னால் வர முடியாது. நாளைக்கு மறுமையிலே ஒரு ஆயத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், மனிதன் அல்லாஹ்விடத்துல சொல்லுவானாம், சொர்க்கத்தை பார்த்துட்டு நரகத்தை பார்த்துட்டு சொர்க்கத்தில் உள்ள அந்த நல்ல அழகான நிலைகளை எல்லாம் பார்த்து விட்டு நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் பார்த்து விட்டு இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடு, இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கொடு, ஒரு ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு, ஒரு ஒரு வருஷம் டைம் கொடு, உலகத்துல நான் போய் உட்கார்ந்து நல்ல அமல்களா செய்கிறேன், தொழுகிறேன், வணங்குறேன், சக்காத்து கொடுக்கிறேன், சதக்கா கொடுக்கிறேன், எல்லா நல்ல அமல்களையும் செய்து நன்மையிலேயே நான் திளைத்து விடுகிறேன், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு யா அல்லாஹ் என்று நாளைக்கு மறுமையிலே கேட்பாங்க. அந்த நேரத்தில் டைம் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாது. அப்ப வாய்ப்புகள் எப்ப கிடைக்கிறதோ அப்ப அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையில சென்று யாரை தனி குன்று துராபா மனிதன் சொல்லுவானாம், உலகம் உலகம் என்று உலகத்துக்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்த மனிதன் மறுமையை மறந்துவிட்டு, நன்மையை செய்வதை மறந்துவிட்டு, தொழுகையை மறந்துவிட்டு, தான தர்மத்தை மறந்துவிட்டு, நல்லவர்கள் இல்லாமல் சென்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யாழை தனியை குந்து துராபா, நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதா என்று கஷ்டப்படுவான். நான் மண்ணாக படைக்கப்பட்டிருக்க கூடாதா? இப்படி மனிதனாக படைக்கப்பட்டு நாளைக்கு இன்றைக்கு மறுமையில இருந்து கஷ்டப்படுகிறேனே, நான் ஒரு மண்ணாக படைக்கப்பட்டிருந்தால் தப்பித்திருப்பேனே என்று மனிதன் நாளைக்கு அலறுவான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, வாழுகின்ற தருணத்தில் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய நேரகாலம், அதையெல்லாம் பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவோ நேரம் கிடைக்கும், தொழுகைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கும், அதை தொழுகாமல் வீணடித்து விட்டவர்கள் நாளைக்கு மறுமையில எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செஞ்சவரே அது முழுமையா செஞ்சிருக்க கூடாதான்னு கவலைப்படுறாருன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில எப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக வேண்டி வரும்? சே, எவ்வளவு நேரம் கிடைச்சிச்சு, கடையில எவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துருந்தேன், பள்ளிவாசலுக்கு கீழே தான் என் கடை இருந்தது, எவ்வளவோ நேரம் சும்மா உட்காந்துருந்தேன், வாங்கு சத்தம் எல்லாம் என் காதலை கேட்டுச்சு, கொஞ்சம் தொழுதிருந்தா எனக்கு எவ்வளவு அழகா இருந்திருக்கும், எவ்வளவோ செல்வம் என் கையில இருந்தது, அல்லாஹ் நிறைய நிறைய கொடுத்திருந்தான், கொஞ்சோண்டு அதுல இருந்து எடுத்து சதக்கா செஞ்சிருந்தா நாளைக்கு இன்னைக்கு மறுமையில எனக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் யோசிப்பார். அது அப்படி யோசிக்கிறதுல பிரயோஜனம் இருக்குதா? 5 வயசா பிரயோஜனம் இல்லை. அதனால வாழுகின்ற காலத்துல நல்லவர்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் அதை தேடி பிடித்து வாய்ப்புகளை உருவாக்கி நல்லவர்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மோடு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் செய்த நல்ல அமல்கள் மாத்திரம்தான்.
அதனாலதான் இந்த நிலைகளை புரிந்தவர்கள், மறுமையுடைய நிலையில என்னவெல்லாம் ஏற்படும் என்பதை உணர்ந்தவர்கள் மறுமைக்கான தயாரிப்புகளையும் செய்து வைத்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவருடைய மரண நேரத்தில் அவரோடு சுத்தி உட்கார்ந்து அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கதறி கதறி அழுகிறார். அழுதுகிட்டு இருந்தவங்களை திடீர்னு இவரு, எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, நிப்பாட்டுங்க, என்ன ஏன் அழுகிறீங்க, இல்ல மரணிக்க போகிறீங்களே நினைச்சு அழுகிறேன். அப்ப அப்துல்லா இப்னு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், யாரும் அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், நான் மரணத்திற்கு பின்னால் என் மறுமைக்காக வேண்டி என் வாழ்க்கையில் 4000 குர்ஆன்கள் ஓதி வைத்திருக்கிறேன். எவ்வளோ? 4000 குர்ஆன்களை நான் ஓதி வைத்திருக்கிறேன். அது நாளைக்கு மறுமையில என் கூட வரும், எனக்காக சிபாரிசு செய்யும். அதனால நான் சந்தோஷமா தான் என் மரணத்தை தழுவுறேன். யார் எனக்காக வேண்டி அழுது உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னார். அருமையான திருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும், நம் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் நம்ம உள்ளத்துடைய கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை தேட வேண்டும். மறுமைக்காடி நாம் செய்த தயாரிப்பு என்ன? எத்தனை தொழுகைகள், எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறோம், எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறோம், நம் வாழ்க்கையில் நம் வாழ்நாளில் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறோம், எதை கொண்டு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹுவை எதிர்கொள்ள போகிறோம்? ஒவ்வொருவரும் உள்ளத்துக்குள்ளே தானே கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மறுமைக்காக நான் தயாரித்த தயாரிப்புகள் என்ன? அதற்காண்டு நாம் ஏற்படுத்திக் கொண்ட நன்மைகள் என்ன? இவர் சொல்றாரு 4000 குர்ஆன் ஓதி இருக்கேன், நாம ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்ல போறோம்? நான் இதை செஞ்சிருக்கேன், நான் அதை செஞ்சிருக்கேன், நான் இந்த அமல் செஞ்சிருக்கேன் சொல்லணுமா இல்லையாங்க? அப்ப எதை கொண்டு நாம் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க போகிறோம்? நம் நிரந்தர வாழ்க்கைக்கான நாம் செய்த தயாரிப்பு என்ன? அழிய போகிற உலகத்துக்காக வேண்டி இவ்வளவு உழைக்கிறோம், நிரந்தரமாக நாம் தங்க போகிற உலகத்திற்காக வேண்டி நாம் செய்த தயாரிப்பு என்ன? அருமையான பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மரணம் நம்மை பின்னால் துரத்தி கொண்டே இருக்கிறது. தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், உத்தரவாதம் சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பா போவேன், யார் சொல்ல முடியும்? போனால் உண்டு, இல்லைன்னா முடிஞ்சு. 35 வயசு 40 வயசு கொஞ்சம் சத்தமா பேசிட்டு வீட்டுல போய் படுத்தா ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துடுறாங்க. காலம் அப்படி உருண்டோடி கொண்டிருக்கிறது. மரணம் நம்மை பின்னால் துரத்தி கொண்டே இருக்கிறது. அதற்காக வேண்டிய தயாரிப்புகள் நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மரணமே ஒரு ஒரு அற்புதமாக, அவர்கள் மரணமே ஒரு நன்மையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நீண்ட நாள் துவா என்ன தெரியுமா? நான் ஷஹீதாகத்தான் மரணிக்க வேண்டும். அதான் உமர் ரலியல்லாஹு துவா. அவங்க காலத்துல போர்லாம் முடிஞ்சு போய் பெரிய மாகாணங்கள்லாம் உருவாகி இஸ்லாம் பெரிய வளர்ச்சி அடைந்தது. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு விடல, நான் ஷஹீதா தான் மரணிக்கணும், எனக்கு ஷஹீதான மரணம் தான் வேண்டும் என்று மரணத்தையே நன்மையாகவே கேட்டார்கள் அல்லாஹ்விடத்துல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியில தொழுகையில நிற்கிற பொழுது ஒரு எதிரியால் குத்தி கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய துஆ என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய துஆ. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அப்ப மரணமே நன்மையாக வேண்டும் என்று யோசித்தார்கள் சஹாபாக்கள். மரணத்திற்கு பின்னால் என்ன செய்தோம் அதை நாம் அதையாவது யோசிக்க வேண்டும் இல்லையா? மரணத்திற்கு பின்னால் உள்ள நிரந்தர வாழ்க்கைக்காய் நாம் செய்த தயாரிப்பு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், நைட்ல படுக்கைக்கு போயிட்டு படுத்ததற்கு பிறகு யோசிப்பார்களாம், இன்னைக்கு ஃபஜர் தொழுகையிலிருந்து நாம என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தோம், எந்தெந்த நேரம் நமக்கு வேஸ்டா போடுச்சு, எல்லாத்தையும் பட்டியல் போடுவாங்களாம், லிஸ்ட் போடுவாங்களாம். அதில் நன்மையான காரியங்கள் இருக்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் வீட்டுக்கு சுக்ரியா நன்றி செலுத்துவார்களாம். ஏதானும் ஒரு வேஸ்டா இருக்க போறது இல்லை, அப்படி இருந்தால் நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி என்னைக்காவது நாம யோசிச்சதுண்டா? படுக்கையிலே போய் படுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் நாம் என்னென்ன செய்தோம் என்பதை ஒரு நாள் பட்டியல் போட்டு பாருங்கள். நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காச்சும் இப்படி செஞ்சு பாருங்களேன். படுக்கையில போய் நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு படுக்கிறோம் இல்லையா? நிறைய பேருக்கு எப்ப தூங்குறன்னு தெரியாமையே தூக்கமாக வருது. நாடகம் பார்த்து கொண்டே நிறைய பெண்களுடைய தூக்கம் இன்றைக்கு நடைபெறுகிறது. டிவியில செல்போன்ல இன்டர்நெட் பார்த்து கொண்டே நிறைய இளைஞர்களுடைய தூக்கம், அவன் பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்துக்கிட்டே இருந்த எப்ப தூங்குறன்னு எனக்கே தெரியல என்றுதான் தூக்கம் இன்றைக்கு கழிகிறது. ஆனா ஒரு சின்ன பையனுக்கு கூட பொம்மை படம் பார்த்துக்கிட்டே தான் அவன் தூக்கம் போய் தூக்கம் கழித்து நிறைவு வருகிறது. எப்ப தூங்குறன்னே தெரியாத ஒரு நிலைக்கு சமூகத்திலே நம்மை தள்ளப்பட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் நாம் இரவில படுத்து உறங்குகின்ற பொழுது இன்னைக்கு காலையிலேருந்து எந்திரிச்சதுன்னு நம்ம என்னென்ன செஞ்சோம்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. ஏதாவது நல்ல அமல்கள் இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், தீய அமல்கள் இருந்தால் இதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். அருமையான பெருமக்களே, மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்புகளுக்காக வேண்டியே ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை பயன்படுத்தியும் நம் மறுமை வாழ்க்கைக்கான நன்மையை தேடவில்லை என்றால் நம்மை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய ரசூலுல்லாஹி அமீன் சொல்லியிருக்கிறார். துவா செஞ்சது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரமலானுடைய மாதத்தை அடைந்து நன்மையை செய்தும் ஒருவன் சொர்க்கத்தை அடையவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. எங்க ரெண்டு மெம்பர் படியில? அதனால வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தையாவது பயன்படுத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும். மறுமைக்கான முன் முயற்சிகள், அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு தயாராகக்கூடிய நண்பர்களில் நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.